இன்று சதோச புதைகுழி வழக்கு B 232 2018 வழக்கு மன்னர் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே வைத்தியர் ராஜபக்ஷ அவர்களுக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் நீதிமன்றத்துக்கு தோன்றி 2022 5 மாதம் 18 தேதி தான் இதற்கான அறிக்கைகளை அனுப்பியிருப்பதாக நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தார். இந்த இடத்தில் நீதிமன்றத்தில் கோப்பிடப்பட்ட அறிக்கைக்கமவாக இந்த புதைகுழியை மீண்டும் அகழ்வு செய்வதற்கு என்னென்ன தேவை, இவ்வாறான உதவியான திணைக்களங்கள் வேண்டும், அதற்கான செலவு தொகை பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைக்கமைவாக மன்னார் போலீஸாருக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த சதோச மனித புதைகுழியின் அகழ்வு பணி எப்போது ஆரம்பிப்பது தொடர்பாக தமது நீதிமன்றத்திற்கு அடுத்த தவணை தெரிவிக்கும்படி. இந்த இடத்தில் காணாப்போனோர் அலுவலகம் OMB சார்பாக ஆஜரான சட்டத்தரணி செல்வி புராதனி அவர்கள் நீதிமன்றத்திற்கு கருத்து தெரிவிக்கையில், OMB-யினால் இதற்கான உதவுதொகை, அதற்கான பண உதவுதொகை ஃபண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றும், அதற்கான கோரிக்கையொன்று விடும்படத்தில் காணாப்போனோர் அலுவலகத்தில் ஏற்கனவே மேற்கொண்டது மாதிரி இந்த அகழ்வுப்பணி மேற்கொள்வதற்கான நிதி அனுசரணை வழங்க முடியும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் நீதிமன்றம் அடுத்த தவணை நவம்பர் 30 தேதி இந்த புதைகுழி மீண்டும் எப்போது ஆரம்பிப்பது என்று தெளிவாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த தவணை புதைகுழி அகழ் பணி நடைபெறுவதினம் அறிவிக்கப்பட இருக்கிறது.